ராவணன் 2.0 அதாவது ராவணன் அண்ணனின் வரலாற்றை பற்றி பார்க்க கன்னியாகுமரி மாவட்டம் ஆர்வாய் மொழி மலைக்காடுகளில் பிறந்தவன் தான் இந்த ராவணனின் அண்ணன். சுகுமார் என்பவர் கிடையில் வளர்ந்து வந்தான். அதன் பிறகு விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த கூமாப்பட்டி பாலச்சந்திரன் என்னும் நபர் ராவணன் அண்ணனை வாங்கி வந்து தனது கிடையில் அவிழ்த்து விட்டுள்ளார். ஜல்லிக்கட்டில் அவிழ்க்கும் நோக்கத்துடன் வாங்கி வந்த இந்த காளையை சிறிது காலம் தானே வளர்த்து வந்தார். அதன் பிறகு இந்த காளை மிகுந்த ஆக்ரோஷத்துடன் காணப்படுவதால் பிற காளைகளை தாக்க முற்பட்டதால் தனது நண்பரான திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜூடி என்பவரிடம் காளையை வளர்க்குமாறு 2020 இறுதியில் அனுப்பி வைத்தார். தனது நண்பரின் நம்பிக்கைக்கேற்ப ஜூடி என்னும் நபரோ இந்த காளையை மிகவும் திறமையாக வளர்த்து முதல் களமாக திருப்பூர் அழகுமலை ஜல்லிக்கட்டில் களமிறக்கினார். அழகுமலை ஜல்லிக்கட்டில் தனக்கென தனி இடம் பிடித்தது ராவணனின் அண்ணன். ராவணன் பாணியிலேயே தன்னை தொட்டவரை சுழட்டி எரிந்துவிட்டு திமிராக நின்று பார்த்து கொண்டிருந்தது இந்த காளை. அதன் பிறகு இரண்டாவது களமாக தேனி மாவட்டம் ஐயம்பட்டி ஜல்லிக்கட்டில் களமிறங்கியவன் ஒருவரை கூட விட்டு வைக்காமல் மூளைக்கு மூளை பாய்ந்து கொண்டிருந்தது இந்த காளை. 2021 ஜல்லிக்கட்டும் நிறைவுக்கு வந்தது. அதன் பிறகு தனது சொந்த ஊரான கூமாப்பட்டிக்கே திரும்பி சென்றான் ராவணனின் அண்ணன். அதன் பிறகு திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீரங்கம் ஜனா என்பவர் ராவணன் அண்ணனை வாங்கி வந்து வளர்த்து வருகிறார். இன்னும் பல களங்களைக் கண்டு ராவணனின் பெயரை நிலைநாட்ட உள்ளான் ராவணன்.